நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒன்றுக்கு மேல் வங்கி கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்றைய காலகட்டங்களில் பொதுமக்கள் பலர் 3 முதல் 4 சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கிறார்கள். இன்னும் பலர் அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளையும் வைத்துள்ளார்கள். இந்தியாவில் ரிசர்வ் வங்கி வங்கி கணக்கு திறப்பதற்கு எந்த வரம்பும் இல்லை என்றும், வங்கி கணக்குகளின் எண்ணிக்கையில் வரம்புகள் தீர்மானிக்கவில்லை என்பதும் தான் இதற்கு முக்கிய காரணம். இன்றைய நடைமுறையில் வங்கி கணக்கு என்பது டிஜிட்டல் பரிவர்த்தனையில் முதன்மையான ஒன்றாக இருக்கிறது. அதோடு அரசினால் வழங்கப்படும் சலுகைகளை பெறுவதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் வங்கி கணக்கு கட்டாயம் தேவை. இதைத் தொடர்ந்து தனியார் அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் சம்பள வங்கி கணக்கு என்ற வகையில் கணக்கு வைத்திருக்கின்றனர். தற்பொழுது ஒருவர் எத்தனை வங்கி கணக்கு வைத்திருக்கலாம் என்றும், 1க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருந்தால் அதற்கான விதிமுறைகள் குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தகவலில், நீங்கள் வைத்துள்ள கணக்குகளில் சரியான பரிவர்த்தனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் வங்கி கணக்கு உபயோகிக்கப்படாமல் இருந்தால் உங்களுடைய கணக்கை வங்கி முடக்கிவிடும். எனவே வங்கி கணக்கை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வங்கி கணக்கில் எப்பொழுதும் குறைந்தபட்ச தொகையை வைத்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறினால் வங்கி கணக்கு எதிர்மறையாகிவிடும். எனவே குறைந்தபட்ச தொகையை வைத்திருப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் 1க்கு அதிகமான வங்கி கணக்குகளை வைத்திருக்கும் பொழுது அதற்கான குறைந்தபட்ச பணம், வங்கியில் இருந்து பெறப்படும் மெசேஜ் சேவைக்கான கட்டணம், டெபிட் கார்டு கட்டணம் போன்றவற்றை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். எனவே தேவையான கணக்குகளை மட்டும் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பது குறிப்பிடத்தக்கது. சோ வந்து பாத்தீங்கன்னா, 1க்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லா அக்கவுண்ட்லயுமே மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் சொல்லிருக்காங்க. அண்ட் பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாம எந்த ஒரு வங்கி பரிவர்த்தனைகளையுமே நம்ம செய்யல அப்படிங்கிற பட்சத்துல அந்த வங்கி கணக்கானது முடக்கப்படும்னு சொல்லியும் சொல்லிருக்காங்க. சோ வந்து உங்களுக்கு எந்த வங்கி கணக்கு தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.